மின்த்ரால ஒரு ஆர்டர் பண்ணினேன். அப்படி வந்து இந்த ஒரிஜினல் ப்ராடக்டா இல்லை ஃபேக் ப்ராடக்டா பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அது நான் சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரி நான் அவங்க சொன்னேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் டவுட்டு, ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தண்ணி போகாமல் எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம். இருக்குது கண்டிப்பாக, இது வந்து வாட்டர் ப்ரூஃபே இல்லை, வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட இல்லை. எல்லோரும் வந்து திஸ் இஸ் ஆகாஷ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஸோ பியூமா எனர்ஜி காமெட், ஸோ ரன்னிங் ஷூவை பற்றி ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் அதோடய ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ப்ரைஸு, என்ன மாதிரி வந்து ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸோ எப்படி வந்து இந்த ஒரிஜினல் ப்ராடக்டாக இல்லை ஃபேக் ப்ராடக்டாக பார்க்குறதுன்னு சொல்லிட்டு, அது நான் சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்தமாதிரி வந்து ரெட்டிஷ் கலராக இருக்கணும் பியூமாவோட ஒரிஜினல் பாக்ஸு, கொஞ்சம் லைட்டு கம்மியாகவும் இல்லை வந்து ஆரஞ்சு கலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது ஃபேக் ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட மேனுஃபேக்சர் சப்ளை யார் பார்த்தீங்கன்னா, பியூமா அது பார்த்திங்கன்னா வியட்நாம் சைனா, அதே போல் வந்து நைக்கிக்கு வந்து இந்தோனேஷியா, ஸோ அடிடாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சைனா கம்போடியா, அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு சப்ளை மேனுஃபேக்சர் இருப்பாங்க. ஸோ அது மூலியமாக பாருங்கள், இதில் வந்து வியட்நாம் கொடுத்துருக்கு, ஸோ கண்டிப்பாக 100% ஒரிஜினல் ப்ராடக்ட்னா. லாஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட பார்கோடு, ஸோ நீங்கள் வந்து கூகுள் லென்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்கோடு ஸ்கேன் பண்ணால் இதோட ப்ராடக்ட் வந்துடணும், பியூமான ப்ராடக்ட் வரணும். ரொம்ப கிளியராக இது நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷூவோட மாடலே வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா எனர்ஜி காமெட், ஸோ இந்த பியூமாவோட ப்ராடக்ட்டே வந்துடணும். ஸோ அப்படி வந்தால் இதெல்லாம் வந்து ஜென்ரல் டிப்ஸ் ஆஃப் ஒரிஜினல் ப்ராடக்ட். ஃபோர்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலாக இல்லைன்னு எப்படி செக் பண்ணால், பின்னாடி வந்து இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபுட் லெவல் வந்து எந்த லெவலுக்கு எந்த ஸ்கேலு, யூகேயில் எவ்வளோ, இந்தியாவில் எவ்வளோ, யூஎஸில் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தோம். ஸோ இது ஒரு ஒரு டிப்பு, ஸோ இது மாதிரி வந்து ஒரிஜினல் ப்ராடக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த ஷூவோட வந்து ஓப்பன் பண்ணி இதோட ஃபீச்சர்ஸ் சொல்லுவோம். ஸோ முதல்ல வந்து இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4500, இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுக்கு 1700 போடு. ஃபஸ்ட்டு மைந்த்ராலே ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு 250-200 வந்து இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அரௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 1500 இருக்குது, உங்களுக்கு வந்து 4500 ப்ராடக்ட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கையில் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், பியூமா NrgY காமெட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்டு. ஸோ பேசிக்கலாக வந்து இது எதுக்கு டிசைன் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரன்னிங் ஷூவுக்காகவும், நீங்கள் ஜாகிங் போகிறதுக்கு இல்லை ஜிம்முக்கு போகிறதுக்காக உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெஷ் கிளாத்து. ஸோ இது வந்து இருக்கிறனால இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ஸ்னீக்கர்ஸ் போட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து லெதர் அந்த சோல் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பியூமா, ஸோ இது வந்து லெதரு, ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்னீக்கர்ஸில் டிசைன் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த உள்ளக்கு வந்து ஏர் வெண்ட்டு, அதாவது காற்று உள்ளே போகாது. ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட்டு வரும், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ இது எதுக்கு ஸ்பெஷலாக நான் வந்து இந்த ரன்னிங் ஷூ சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீத்தபிளாக இருக்கும். ஸோ உள்ள உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சாஃப்ட் ஃபோம். ஸோ இந்த ஷூவோட மெயின் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபோம். ஸோ பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சாஃப்ட் ஃபோமாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபுட் வைக்கும்போது
அது வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன டிசைன் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து பியூமா டிசைன் இருக்குது, இங்கே வந்து ஃபிட் ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து NRGY, அதுக்கப்புறம் பியூமா. ஸோ இந்த டிசைனு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பியூமா டிசைனு, அதுக்கப்புறம் சாஃப்ட் ஃபோம். ஓகே, முன்னாடியே சொல்லியிருப்பேன் உள்ளே வந்து சாஃப்ட் ஃபோம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்து எப்படி இந்த அளவுக்கு சாஃப்ட் ஃபோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு வந்து தர்மகோலால் மோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து உங்கள் கால் வைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரன்னிங் ஷூக்கு அதோடய சோல் தான் காரணம். சோல் இருந்தால் தான் அந்த ரன்னிங் ஷூவே கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட சோல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோவில் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் வந்து அவ்வளோ சாஃப்டாக இல்லை. ஏன்னா வந்து பட்ஜெட் அப்படி, இப்போ வந்து ஒரு 1500-2500க்கு ஏற்ற மாதிரி அந்த சோல் ஃபீச்சர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சோல் வந்து அதிகமாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்ஜெட்டை ஏற்றணும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ரொம்ப லோ ப்ராடக்ட்டு, ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்லாம் இல்லை. ஒரு ரன்னிங்க்கு, ஒரு ஜிம்முக்கு, கிப்பிங்கு, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஷூ போட்டு பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷ்னலாக, ஒரு அத்லெட்டிக்கு, ஒரு மேரத்தானுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் போது இந்த ஷூ வந்து அதுக்கு வந்து சூட் ஆகாது. ஏன்னா வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து புரியாது, ஒரு அத்லெட்டிக்ஸ்க்கு இல்லை வந்து மேரத்தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த சோலு அந்த எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அவ்வளோ அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வந்து இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்டு, நம்ம வந்து ஒரு டெய்லி யூஸ், ஒரு ஜாகிங், ஸ்கிப்பிங், ஜிம், ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அப்போ வந்து 4500 கொடுத்து வாங்குறோமே, இது டிஸ்கவுண்ட்டில் வந்து 1700-1500 கிடைக்குது, அப்போ இந்த கேட்டகரியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இது வந்து MRP-ல வந்து அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 1500-2000 கேட்டகரி தான். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து எப்படி தர முடியுமோ அவ்வளோ வந்து அவங்களுக்கு க்ளீனாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் இதில் வந்து டஸ்ட்டு பட்டால் ஒரு க்ளீன் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நீங்கள் வந்து வைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து க்ளீன் ஆயிரும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்போது இந்த வந்து ட்ரிஸ்லிங் வாட்டர் அந்த ரெயின் ஸ்டார்ட் ஆகும், அந்த நேரத்தில் வந்து ஜாகிங் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்பயும் வந்து இந்த வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி கேப்பபுளாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப நாள் டவுட்டு, ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும், தண்ணி போகாமல் எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம். தண்ணி வந்து உள்ளே இருக்குது, கண்டிப்பாக இது வந்து வாட்டர் ப்ரூஃபே இல்லை, வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட இல்லை. உங்களுக்கு வந்து இந்த மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க, ஏன்னா வந்து அப்படியே வந்து உள்ளே இறங்கியிருந்து. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லா ஃபீச்சர்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ப்ரூஃபு, ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் இல்லை, அட்லீஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சோல், ஸோ நினச்சி பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் தராது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு வந்து ஆப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ட்ரெட்மில் யூஸ் பண்ணுறதுக்கு, இதில் வந்து ஜாகிங்கு, ரன்னிங்கு, ஸ்கிப்பிங்கு, ஸோ மெயினாக ஸ்கிப்பிங்க்கு யூஸ் ஆகும், அப்படிலாம் வந்து ஜிம்முக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும், தவிர ஒரு மேரத்தான் ஓடுறதுக்கோ ஒரு அத்லெட் ரன்னிங் ப்ராக்டிஸ்க்கோ கண்டிப்பாக இது வந்து யூஸே ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வெளியே ஒரு ஒக்கேஷன்ஸ் கூட போட முடியாது, ஏன்னா வந்து எந்த நேரத்தில் வந்து எப்போ மழை பெய்யும் சேருக்குமோ தெரியாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஃபுல்லாகவே நாஸ்தியாயிரும், வேஸ்ட் ஆயிரும், நனைஞ்சிரும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு வந்து பார்த்து யூஸ் பண்ணிங்க. இந்த ஆஃபர் வந்து இப்போ இந்த டைமு பர்டிகுலர் பீரியடுக்கு தான் இல்லை இருக்காமல் உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து அர்ஜென்ட்டாக வந்து வாங்கணும் அப்படிலாம் நான் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ண சொல்லலை. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி டாப் டு பாட்டம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வாங்கலாமா வேண்டாமா வந்து அது உங்கள் டிசிஷன், உங்கள் சாய்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐ வில் சீ கைஸ் அனதர் வீடியோ. அன்டில் தென், திஸ் இஸ் ஆர் கைஸ் சைனிங் ஆஃப். பாய்.